வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் செல்வம் பெருகிட ஒரு சுலபமான ஒரு பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழத்தில் வெள்ளிக்கிழமை என்று நயம் குங்குமத்தால், அதாவது குங்குமத்தால் ஸ்வஸ்தி சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்சைப்பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும். ஒரு வருடமானதும் ஏதாவது ஒரு ஆட்டில் மொத்தமாக போட்டு 12 ரூபாய் நாணயங்களை தட்சிணையாக ஜலமோடும் ஆற்றில் போடவும். இதனால் செல்வமனம் தலா ஆகர்ஷணம் உண்டாகும். இதுவும் செய்ய முடியாதவர்கள் மா பொடி மஞ்சள் பொடி கொண்டு ஸ்வஸ்தி கோலம் போடலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு 6 முந்தன் பழம் வாங்கி கொடுத்து கொண்டே வரலாம். இதனால் நம்முடைய பண கஷ்டம் தீரும், செல்வ வளம் பெருக. செல்வ செழிப்போடு நாம் வாழும் இந்த வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும். செல்வோடு செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதைக்க இருக்கக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைத்திருப்பது அவசியம். நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தால் செல்வம் சேரத் துவங்கும். எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும். அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும். ஒருபோதும் நம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன், நாசமாக போச்சு, முடியாது, விளங்காது, இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசவே கூடாது. முற்றிலும் தவறு அன்பர்களே. வெள்ளிக்கிழமை மாலையிலேருந்து 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இது மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அது வந்து உங்களையே ரெஃப்ளெக்ட் ஆகுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை, சரிங்களா? அதுக்கடுத்தது, பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டு விட வேண்டும். அலசி பின்னர் நமது வீட்டு பூஜையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றிட வேண்டும். அதன் பிறகு 100 கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும். ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்கு விழுந்து விடுவான். குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். ஆணோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பது அவசியம். அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ செழிப்பு தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதேவி வந்து விடுவாள். எக்காரணம் கொண்டும் வந்து தம்பதியினர் வந்து இரவில் வெட்டவெளியில் உடலுறவு கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சும சக்திகள் பிடிக்கும். அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவிரியை அடைந்து விடுவர். குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான், சரிங்களா? ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது. அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது. கரடுமுரடான ராக் இசை முதலான மேற்கத்தீசை வீட்டில் அதிகமான அலருடன் ஒழிக்க வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, மனோ தத்துவ விஷயமாக இருந்தாலும் சரி, அடிக்கடி ஒழிக்க செய்வதன் மூலமாக செல்வ வளம் நம்மை தேடி வரும். 3 நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பணவரவு குறைந்துவிடும். 1 ஆடையை 2 தடவைக்கு மேல் அல்லது 2 நாளுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவம் உண்மை. தினமும் வீட்டில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும். வாராக்கடன் வசமாகும், பணம் மிச்சமாகும். அதே சமயம் அசைவம் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும். இப்படி செய்தால் செல்வ வளம் நமதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் சில செல்வம் டிப்ஸோடு நம்ம பார்ப்போம்.